குட் மார்னிங்ப்பா. நம்ம பார்த்த ஆல்காவில் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எல்லாமே. இது வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. சிம்பிளான கொஷின்ஸ் தானே நினைக்க வேண்டாம். நம்ம சிம்பிளான கொஷின்ஸ் தான் நிறைய வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸும் இதில் வந்துட்டு இருக்குது. இது வந்து தமிழ் மீடியத்தில் வந்துட்டு எடுத்திருக்கேன், இதை பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸுக்கு போகலாமா? அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த 16th கொஷின் பார்ப்போமா. நான் 15 கொஷின் வரைக்கும் பார்ட் 1 நம்ம பார்த்தோம். அது வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கு, அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 16th கொஷின் பார்த்தீங்கன்னா, மிக தொன்மையான ஆல்கா எது அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு ஊடகோனியம், வவுச்சீரியா, கிரிப்பேனியா, அப்புறம் கேரா அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் மிக தொன்மையான ஆல்கா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்பேனியா அப்படின்றது தான். கிரிப்பேனியான்றது தான் மிக தொன்மையான ஆல்கா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல்காக்களின் மெல்லிய சுவர் கொண்ட நகராவித்துக்கள், மெல்லிய சுவர் கொண்ட நகராவித்துக்கள் கொண்ட வந்துட்டு பாலினப்பெருக்கம் இவற்றில் டேஷ் இவற்றில் நடைபெறுகிறது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வவுச்சீரியா, யூலோத்ரிக்ஸ், ஊடோகோனியம், சர்காசம். அதில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வவுச்சீரியான்றது தான் ஆன்சர். வவுச்சீரியாவில் தான் வந்துட்டு மெல்லிய சுவர் கண்ட நகராவித்து இருக்குது. அதுக்கடுத்து எஃப்இ ஃப்ரிட்ஜ் வந்துட்டு எதன் அடிப்படையில் ஆல்காக்களை வந்துட்டு வகைப்படுத்தினார், இவர் எதை வச்சு வகைப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்ஷன் ஏ வந்துட்டு சேமிப்பு உணவு, உடல் அமைப்பு, இனப்பெருக்க முறை, கசழை வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்துட்டு சேமிப்பு உணவு, உடல் அமைப்பு மட்டும், அப்புறம் வந்துட்டு இவற்றில் ஏதும் இல்லை. சி அது டி வந்துட்டு கசழை வகை மற்றும் சேமிப்பு உணவு மட்டும். இதில் எதை வச்சு அவர் வந்துட்டு வகைப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஏ தான். சேமிப்பு உணவு, உடல் அமைப்பு, இனப்பெருக்கம், அப்புறம் வந்துட்டு கசழை வகை, இது எல்லாத்தோட அடிப்படையில் தான் வச்சு ஆல்காக்களை ஒரு 11 வகுப்பாக வந்துட்டு பிரிச்சிருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது 19th கொஷனு, நிலத்தில் வளரக்கூடிய பசும்பாசி. நீங்கள் வந்துட்டு அதிகமாக பாசிகள் அப்படின்னால நம்ம எங்கே எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோன்னா, இது அதாவது ஈரப்பதமான இடத்துல எல்லாம் வந்துட்டு நீரில் வந்துட்டு அதிக அளவில் இருக்கும். ஆனால் நிலத்தில் வளரக்கூடிய பசும்பாசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு ஸ்பைரோகேரா, டயட்டமு, ட்ரெண்டிஃபோலியா, அது வந்துட்டு டி வந்துட்டு ரைசோபியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிஃபோலியான்றது தான் இதுக்கான ஆன்சர். நிலத்தில் வளரக்கூடிய பாசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிஃபோலியா. அதுக்கடுத்தது வந்துட்டு 20th கொஷினு, பொறுத்துகள் கீழே மேட்சிட்டு இருக்கு இல்லையா, அதில் இருக்க தவறான இணையை கண்டுபிடி. மேட்சிட்டுன்னு பார்த்தோன்னே எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு டிக் பண்ணுவோம் ஆப்ஷனில். ஆனால் இதில் தவறான இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது வந்துட்டு இந்த சைடு இருக்கிறது தான் ஆல்கா, இந்த சைடு இருக்கிறது பசுங்கணித்தோட அமைப்பு. கேரா வந்துட்டு வட்டு வடிவம், ஸ்பைரோகேரா நட்சத்திர வடிவம், மவுஜீரியா தட்டு வடிவம், மூடோகோனியா வந்துட்டு வலைப்பின்னல் வடிவம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இதில் இது பி ஆப்ஷன் தவிர மீது எல்லாமே வந்துட்டு சரியான இணை தான். கேரளாவில் வந்துட்டு வட்டி வடிவத்தில் தான் பசுங்கணியம் இருக்குது, அது வந்து மவுஜீரியாவில் தட்டு வடிவத்தில் தான் இருக்குது, ஊடோகோனியத்தில் வலைப்பின்னல் வடிவத்தில் தான் இருக்குது. இதே ஸ்பைரோகேராவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நட்சத்திர வடிவம் இல்லை, சுருள் வடிவத்தில் காணப்படும். சுருள் வடிவத்தில் வந்துட்டு எதில் பசங்களுக்கு இருக்குன்னா ஸ்பைரோகேராவில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து 21st கொஸ்டின், தங்கப்பழுப்பு நிறமையான ஃபியூகோசாந்தின் வந்துட்டு காணப்படும் பாசி இனம். தங்கப்பழுப்பு நிறமையான ஃபியூகோசாந்தின் இதில் வந்துட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏ வந்துட்டு குளோரோஃபைசி, பி பேயோஃபைசி, சி வந்து ரோடோஃபைசி, டி வந்துட்டு கிரைசோஃபைசி. இதில் இது வந்துட்டு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பழுப்பு நிறமையான ஃபியூகோசாந்தின். ஃபியூகோசாந்தில் வந்துட்டு எந்த இடத்துல காணப்படும் அப்படின்னா பியோஃபைஸில் தான் வந்துட்டு காணப்படும். பியோஃபைஸுன்றது வந்துட்டு பழுப்பு ஆல்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்துட்டு பியோஃபைஸுக்கு இன்னொரு நேம் வந்துட்டு பழுப்பு ஆல்கா அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 22 வந்துட்டு பேசிலேரோஃபைசியின் சேமிப்பு பொருள். இந்த சேமிப்பு பொருள் வந்துட்டு நிறைய நமக்கு குழப்பமாக இருக்கும், அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். 11 வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும், இதில் வந்துட்டு எது வேணால் கேட்கலாம். ஆனால் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது பேசிலேரோ ஃபைசியோட சேமிப்பு பொருள். இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு எண்ணெய் மற்றும் கொழுப்பு, பி வந்து தரசம் மற்றும் எண்ணெய், சி வந்துட்டு லியூகோசாந்தின் மற்றும் கொழுப்பு, டி வந்து தரசம் மற்றும் கொழுப்பு. இதில் பேசிலேரியா ஃபைசி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான், லியூகோசின் மற்றும் கொழுப்பு. லியூகோசின் மற்றும் கொழுப்பு இதுதான் வந்துட்டு பேசிலேரியா ஃபைஸில் காணப்படக்கூடிய சேமிப்பு பொருள். நெக்ஸ்ட் 23 பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்கு தேவையான பீட்டா கரோட்டினை தரும் பாசி இனம்.
உடல் நலத்துக்கு தேவையான இது நிறைய உதவிகள்லாம் அந்த பாசினங்கள் வந்துட்டு செய்து இல்லையா, அதை பயனுள்ள செயல்கள் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அப்படின்னா, ஏ வந்துட்டு குளோரெல்லா, பி வந்துட்டு கிளாம்டோமோனாஸ், சி வந்துட்டு ஜெலிடியம், டி வந்துட்டு டுனாலியல்லா சலைனா. இந்த டுனாலியல்லா சலைனா தான் கரெக்ட் ஆன்சரு. இது வந்துட்டு நம்ம எங்கே பார்த்துருக்கோம் ஞாபகத்தா, டுனாலியல்லா சலைனா. இது வந்துட்டு முன்னாடியே ஒரு கொஷின் வந்துட்டு சொன்னோம், இது என்ன ஆல்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு 24th கொஷின், ரோடோஃபைசியில் காணப்படும் பெண் இனப்பெருக்க உறுப்பு, ரோடோஃபைசியில் காணப்படும் பெண் இனப்பெருக்க உறுப்பு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய பெண் இனப்பெருக்க உறுப்பு ஊகோனியம் ஆப்ஷன் ஏ, பி வந்துட்டு மோனோஸ்போரா, அடுத்து வந்துட்டு சி வந்துட்டு கார்போகோனியம், டி வந்துட்டு ஸ்பெர்மேஷியம். இதில் பார்த்திங்கன்னா கார்போகோனியம்ன்றது தான் வந்துட்டு இதில் அழைக்கப்படுது. இது வந்து சிறப்பாக வந்துட்டு இதில் காணப்படுது, கார்போகோனியம்ன்றதை வந்துட்டு ரோடோஃபைசியில் வந்துட்டு காணப்படும். ரோடோஃபைசினாலே என்ன ஆல்கா, இன்னொரு நேம் வந்து சிவப்பு நிற ஆல்கா வந்துட்டு ரோடோஃபைசி, அதான் வந்துட்டு கார்போகோனியம் என்று அழைக்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25th கொஷின், மானிட்டால் லாமினேரியா சேமிப்பு பொருளாக காணப்படும் கொண்டுள்ள வந்துட்டு பாசினம் எது அப்படின்னா வந்துட்டு இதில் ஆப்ஷன் வந்துட்டு ஏ வந்துட்டு பேயோஃபைசி, பி வந்துட்டு குளோரோஃபைசி, சி வந்துட்டு சாந்தோஃபைசி, டி வந்துட்டு டைனோஃபைசி கொடுத்துருக்காங்க. இதில் மானிட்டாலும் லேமினேரியாவும் இருக்கக்கூடிய கொழுப்பு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் பொருள் வந்துட்டு பேயோஃபைசியில் தான் காணப்படுது, பேயோஃபைசி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 27 வந்துட்டு தனிசெல் புரதமாக, அதாவது சிங்கிள் செல் புரோட்டீன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எஸ்சிபி பயன்படும் ஆல்கா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லாவா, டுனாலியல்லாவா, கெல்பா, ஜலாடியமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்துட்டு குளோரெல்லா. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இல்லையா, குளோரெல்லான்றது தான் வந்துட்டு சிங்கிள் செல் புரோட்டீனாக வந்துட்டு நமக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு 27 கொஷின் பாருங்கள், ரத்தம் உறைவிகள் பிளட் கொயாகுலன்ஸ்னு இல்லையா தயாரித்தல் வந்துட்டு பயன்படும் ஆல்கா எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ வந்து டயட்டம், பி வந்து லாமினேரியா, சி வந்து ஜிகார்டினா, டி வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கிறிஸ்டிபஸ் அப்படின்றது. இதுதான் வந்துட்டு நமக்கு ரத்தம் உறைதலில் வந்துட்டு உறைவிகள் தயாரித்தல் வந்துட்டு பயன்படுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கிறிஸ்டிபஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடல் பனை சி பால்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அந்த பருப்பு பாசி வந்துட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்ம கொடுத்துக்கிற ஆப்ஷன் வந்துட்டு ஊடோகோனியம், சர்காசம், பொலிடியினா, அடுத்து வந்துட்டு போஸ்டீலியா, ஜெலிடியல்லா அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு போஸ்டீலியா பார்மிலேஷன் வரும் அது. இங்கே வந்துட்டு போஸ்டீலியா மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபுல் நேம் கொடுத்துருந்தா பாருங்கள், இல்லைனா எந்த நேம் கொடுத்துருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு அதை மட்டுமாவது நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு காஃபி தாவரத்திற்கான சிவப்பு துருநோயை உண்டாக்கக்கூடும் பாசினம், இது ஒன்று தான் வந்துட்டு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோயை உண்டாக்கக்கூடிய ஆல்கா. இது வந்து பயனுள்ள செயல்கள் நமக்கு வந்துட்டு யூசஸ் நன்மையை வந்து நிறைய தரக்கூடியது இருக்குது ஆல்காவில். தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் வந்துட்டு குறிக்கப்படுது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லாவா, செனிடெஸ்மஸா, செஃபலோரான்ஸ் வந்துட்டு வைரசன்ஸா, இல்லை வந்துட்டு அஸ்கோபில்லம் அப்படி ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃபலோரான்ஸ் வந்துட்டு வைரசன்ஸ், செஃபலோரஸ் வைரசன்ஸுன்றது வந்து தான் இதோட ஆன்சர். காஃபி தாவரத்தில் வந்துட்டு சிவப்பு துருநோயை உண்டாகக்கூடிய ஆல்கா எது அப்படின்னா செஃபலோரஸ் வைரசன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு 30 பார்த்திங்கன்னா ஸ்டெபனோகான்ட் கசையிழை அமைவு எந்த இதில் வந்துட்டு காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏ வந்துட்டு கேரா, பி எக்டோகார்பஸ், சி வந்துட்டு ஊடோகோனியம், டி வந்துட்டு குளோரெல்லா. நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஊடோகோனியம். ஸ்டெஃபனோகான்ட்ன்றது ஊடோகோனியம்ன்றது, ஸ்டெஃபனோகான்ட்ன்றது வேறு எதுலேயும் வந்துட்டு கசை அமைய வந்துட்டு காணப்படாது, இதில் தான் வந்துட்டு காணப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 31 வந்துட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாமா, டேஷ் தாவரத்தின் உடலில் கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட் போன்றவை பொருந்து காணப்படுகின்றன. எந்த தாவரத்தோட, அதாவது எந்த பாசினத்தோட உடலில் வந்துட்டு கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட் போன்றவை பொருந்து காணப்படுகின்றன அப்படிங்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஊடகோனியம், பி வந்துட்டு கேரா, ஜி வந்துட்டு ஜிகார்டியானா, டி வந்துட்டு வால்வாக்ஸு. இதில் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரா தான் இதுக்கு. அதாவது கேராவோட உடலத்தில் தான் வந்துட்டு கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸோவில் படைஞ்சு காணப்படும். அது வந்து கேராவின் தழை
உடல இனப்பெருக்கம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. தழை வடிவ உடலப்பெருக்கம். இங்கே ஆப்ஷன் வந்துட்டு நியூக்குள், பி வந்துட்டு இயங்கு வித்துக்கள், சி வந்துட்டு அமைலம் ஸ்ட்ராஸு, டி வந்துட்டு துண்டாதல். இதில் வந்துட்டு அமைலம் ஸ்ட்ராஸ்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அமைலம் ஸ்டார்ஸ், அமைலம் ஸ்டார்ஸ்ன்றது தான் இது கரெக்ட் ஆன்சரு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் நிறைய வந்துட்டு இருக்குது, ஆனால் அமைலம் ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்துட்டு கேரளாவில் காணக்கூடிய தலைவடிவ இனப்பெருக்கத்தில். அதுக்கடுத்து 33 வந்துட்டு தொப்பி செல்கள். இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். தொப்பி செல்கள் கேப்சல்ஸ் வந்துட்டு எதில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு கேரா, பி வந்துட்டு ஊடகோனியம், சி வந்து சர்காசம், டி வந்துட்டு கோலியோகிட்டு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகோனியம். ஊடகோனியத்தில் தான் வந்துட்டு தொப்பி செல்கள் காணப்படுகிறது. இது வந்துட்டு ஒரு சிறப்பு அம்சம் இந்த ஊடகோனியத்துக்கு. அடுத்து 34th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேராவின் ஆண்பாலின உறுப்பு ஆந்த்ரிடியம் அல்லது டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. கேராவோட ஆண்பாலின உறுப்பு இங்கே வந்துட்டு ஆந்த்ரிடியம் ஒன்று கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூக்குள், பி வந்துட்டு குளோபியூல், சி வந்துட்டு இயங்கு வித்து, டி வந்துட்டு நகரா வித்து. இல்லை கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு குளோபியூல். நியூக்குள்ன்றது பெண்பாலின உறுப்பு. இதை வந்துட்டு நீங்கள் மாற்றி வந்துட்டு அடிச்சிடாதீங்க. இது வந்துட்டு நியூக்குள்ன்றது பெண்பாலின உறுப்பு. இது வந்துட்டு குளோபியூல்ன்றது தான் வந்துட்டு ஆண்பாலின உறுப்பு, குளோபியூல். அதுக்கடுத்தது வந்துட்டு 35 பார்த்தீங்கன்னா கல்தாவரங்கள் என அழைக்கப்படும் பாசினம் கல்தாவரம். இது வந்துட்டு சிறப்பு பெயர்மா ஸ்டோன் வர்ஸ் அப்படின்றது. இந்த ஸ்டோன் வர்ஸ் வந்துட்டு அப்படின்னு எதை எந்த எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு கிளாம்டோமோனஸா, பி வந்துட்டு ஊடகோனியமா, சி வந்துட்டு கேராவா, இல்லை டி வந்துட்டு வால்வாக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு கல்தாவரம் அப்படின்னாலே கேராவை தான் குறிக்கும். கேராவின் உடலத்தில் தான் வந்து நம்ம மெக்னீஷியம் அந்த இது மெக்னீஷியம் கார்பன் கால்சியம்லாம் போயிருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையோ செல்ஸ் வரல. அதனால் இது வந்துட்டு கல்தாவரம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 36th கொஸ்டின் அனைத்து வகை பாசிகளிலும் காணப்படும் முதன்மையான நிறமி வகை. இதில் வந்துட்டு எல்லா பாசிகளிலுமே இருக்கக்கூடிய நிறமி எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ஏ வந்துட்டு பச்சையம் ஏ, பி வந்துட்டு பச்சையம் பி அண்ட் சி, சி வந்துட்டு கரோட்டினாய்டு, டி வந்துட்டு சாந்தோஃபில் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையம் ஏ. இந்த பச்சையம் ஏ தான் வந்துட்டு எல்லா வகையான பாசிகள்லையும் வந்துட்டு காணப்படுது. இந்த பழுப்பு பாசி, இது சிவப்பு நிற பாசி, நீலப்பசும் பாசி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. எல்லா வகையான பழுப்பு எல்லா வகையான பாசிகள்லையுமே வந்துட்டு இந்த நிறமி வகை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு காணப்படும் பச்சையம் ஏ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 37th கொஸ்டின் அகாரகார் முக்கியமாக இதிலிருந்து பெறப்படுகிறது. அதை எதிலிருந்து பெறப்படுகிறதுன்னு பார்க்கலாமா. ஏ வந்துட்டு லாமினேரியா, பி வந்து சர்காசம், டி வந்துட்டு ஜெலிடியம், டி வந்துட்டு ஹைட்ரில்லா, சி வந்து ஜெலிடியம். சி ஜெலிடியம்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அகாரகார் வந்துட்டு எதிலிருந்து பெறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலிடியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 38 பின்வரும் எது வந்துட்டு நகரும் தன்மையுடைய காலனி அமைப்பு ஆல்கா. நகரும் தன்மை அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க. நகரும் தன்மைனால என்ன இருக்கும், ஃப்ளஜல் அதாவது கசழை வந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். காலனி அமைப்புனா ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போனா வந்துட்டு இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு கிளாம்டோமோனோஸ், பி வந்துட்டு வால்வாக்ஸு, சி வந்துட்டு வவுச்சிரியா, டி வந்துட்டு ஊடோகோனியம். இதில் வந்துட்டு வால்வாக்ஸ் தான் வந்துட்டு கூட்டமைப்பாக காணப்படுகிறது. அதே மாதிரி கசழை பெற்று காணப்படக்கூடியது வால்வாக்ஸ் அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 39th கொஸ்டின் பெந்திக் வகை ஆல்கா டேஷ் இங்கே அமைந்துள்ளது. பெந்திக் வகை ஆல்கா வந்துட்டு ஏ வந்துட்டு ஆப்ஷன் நன்னீர், பி வந்துட்டு மரப்பட்டை, சி வந்துட்டு மண், டி வந்துட்டு பனி. பெந்திக் அப்படின்னாலே வந்துட்டு கடல் இல்லை ஈரமான நிலப்பகுதி அந்த மாதிரி குடிக்கும் இல்லையா, நீர் இருக்கக்கூடிய இடத்த குடிக்கும் இல்லையா. அதுதான் வந்துட்டு நன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கடல் நீர் இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா கடல் நீர்ன்றதை டிக் பண்ணுங்கள். நமக்கு இங்கே கொடுக்கல நன்னீர் இருந்தது மட்டும் கொடுத்துக்கிறதுனால நான் நன்னீர் இருந்ததை டிக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்துட்டு அது 40th கொஸ்டின் லாஸ்ட்டு. இது வந்துட்டு குளோரோஃபில் பி வந்துட்டு இதில் காணப்படவில்லை. இங்கே வந்துட்டு காணப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதில் இல்லைன்னு கேட்குறாங்க. அதனால் அதை பாருங்கள். நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணுறோம், குளோரோஃபில் பின்னு பார்த்தோன்னே என்ன இருக்குதோ டக்கு நம்ம டிக் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்துட்டு கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்கள். குளோரோஃபில் பி இதில் காணப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்துட்டு மாஸ்கல், பி வந்துட்டு பரணிகள், சி வந்துட்டு பச்சை ஆல்கா, டி வந்துட்டு நீல பச்சை பாசிகள் கொடுத்துருக்காங்களா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் பி வந்துட்டு எதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலப்பசும் பாசிகளில் தான் இல்லை. நீலப்பசும் பாசிகளில் வந்துட்டு குளோரோஃபில் பி வந்துட்டு இல்லை. தேங்க்யூ.